بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. صلى الله عليه وسلم மேலும் சொன்னார்கள், من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே ரமதானுடைய நோன்புகளை நோற்கின்றார்களோ அவர்கள் ஈமானோடும், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்ட அந்த ஈமானோடும், இஹ்திஸாபா யானி நன்மைகளை எதிர்பார்த்தும், அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தும் யார் இந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பை வைக்கின்றார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ومن قام رمضان ايمانا واحتسابا மேலும் தொடர்ந்தார்கள், ومن قام رمضان ايمانا واحتسابا யார் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்தும் غفر له ما تقدم من ذنبه அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் தொடர்ந்தார்கள், من قام ليلة القدر ايمانا واحتسابا யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ்வை நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். ஆம், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய அருளால் பாவங்கள் மலையளவு இருந்தாலும், உலகமளவு இருந்தாலும், இந்த உலகத்தையே உங்களுடைய பாவங்கள் சூழ்ந்திருந்தாலும், இந்த ரமதானுடைய நோன்பு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரும். இந்த ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்குதல் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரும். லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று வணங்குதல் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை வாங்கி தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அல்லாஹ்விடத்திலே ஒரு கஸ்தூரியின் நறுமணத்தை விட உயர்ந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். லிஸ் ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. கேளுங்கள், லிஸ் ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது. ஃபர்ஹதுன் இந்த ஃபித்ரஹு, இஃப்தாருடைய உணவு அவனுக்கு முன்னால் வைக்கப்படும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம். நாளை மறுமையிலே அவனுடைய ரப்பிற்கு முன்னால் அவன் நிற்கும் பொழுது, அவனுடைய ரப்பை அவன் சந்திக்கும் பொழுது அவன் அடையக்கூடிய சந்தோஷம் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்திலே, இந்த இஸ்லாமிய தீனிலே ஒவ்வொரு அமல்களுக்கும் ஒரு கூலி இருக்கிறது. இந்த அமலுக்கு இந்த கூலி, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பிற்கு அவன் கொடுக்கக்கூடிய கூலியை மட்டும் அவன் வெளிப்படுத்தவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸௌமுலி, அல்லாஹ் கூறுகிறான், அஸ்ஸௌமுலி, இந்த நோன்பு என்னுடையது, வஅன அஜ்ஸிபே, இந்த நோன்பாளியுடைய கூலியை நான் தான் கொடுப்பேன், இந்த நோன்பிற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த ரமதானுடைய மாதத்துடைய சிறப்புகள் எல்லாம் நீண்டு கொண்டே போகிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு அழைப்பவர் அழைப்பார், யா பாகியல் ஹைர் அக்குபில், யா பாகியல் ஹைர் அக்குபில், நன்மையிலே நன்மையிலே விரையக்கூடியவர்களே அக்குபில், முன்னேறுங்கள், யா பாகியல் ஹைர் அக்குபில், யா பாகியல் ஷர் அக்குசிர், பாவங்களிலே தொடர்ந்திருப்பவர்களே, பாவங்களிலே விரைபவர்களே, அக்குசிர், உங்களுடைய பாவங்களை இந்த ரமதானுடைய மாதத்திலே குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன், இது நன்மையுடைய மாதம், ஷஹ்ருல் ஹைர், இது நன்மைக்குரிய மாதம். இந்த மாதத்திலே ஒரு மனிதன் பொய் பேச மாட்டான். இந்த மாதத்திலே அல்லாஹ் தடுத்த காரியங்களிலிருந்து ஒரு மனிதன் இயற்கையாகவே விலகிக் கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இந்த ரமதானுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு சாப்பிடுவதையும் தண்ணீரை அருந்துவதையும் அல்லாஹ் பகல் பொழுதுகளிலே அல்லாஹ் தடை விதித்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைசி தரமுடைய ஒரு மனிதனாக, கடைசி தரமுடைய ஈமானுடைய மனிதனாக இருந்தாலும் இந்த நன்மையின் மாதத்தில் அல்லாஹ் தடுத்ததை செய்ய மாட்டார், அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்துவார். இப்படி நன்மையுடைய மாதம் இது, யா பாகியல் ஹைர், அதனால் நன்மையில் விரையக்கூடியவர்களே அக்குபில், முன்னேறுங்கள், இன்னும் முன்னேறுங்கள், இன்னும் முன்னேறுங்கள், யா பாகிய ஷர், தீமைகளை செய்பவர்களே, இது உங்களுக்குரிய மாதம் அல்ல, தீமைகளை செய்வதற்கு உரித்தான மாதம் அல்ல, தீமைகளை செய்து அல்லாஹுடைய கோபத்தையும் அல்லாஹுடைய வேதனையையும் சுவைப்பதற்கு உரிய மாதம் அல்ல இது, யா பாகிய ஷர் அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், கொஞ்சம் கேளுங்கள், வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய மாதத்தில்
நரகத்திலிருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்முடைய பெயர்களை பதிவு செய்வானாக. எப்படி? எந்த நாளில்? ரமதானுடைய எந்த இரவில் நரகத்திலிருந்து அல்லாஹ் மனிதர்களை விடுதலை செய்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலிருந்து மனிதர்களை விடுதலை செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.